ஜெய் ஸ்ரீராம் ஹர ஹர மகாதேவ். லக்ஷ்மி ஹரி ஓம் நம சிவாய. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, நான் வந்து நான் ஒரு அம்மாவாகவும் ஒரு பெண்ணாகவும் ஒரு மூதாட்டியாகவும் ஒரு குருவாகவும் எந்த துறையில் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் நான் ஒரு பெண்ணு தான். எல்லாம் இது என்னடா, இது தெரியாத ஒரு விஷயத்தை உங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கேன். அது இல்லாமல் எதுவும் எதை பற்றி பேசக்கூடாதோ அதை பற்றி பேசக்கூடிய நிலைமையிலையும் இருக்கேன் நான். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு பெண்மணியும் தன்னுடைய வாழ்க்கையை கசந்து போடவோ கசக்கி போடவோ அசிங்கப்படவோ அசிங்கத்துக்கு உள்படவோ அவமானப்படவோ எந்த பெண்மணியும் பெண்ணாக பிறந்த மூதாட்டியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், காரைக்கால் அம்மையார்லேருந்து அவையார்லேருந்து ஏன் மதுரையாக அழித்த கண்ணகியாக இருந்தாலும் சரித்திரம் படைத்த பெண்களாக இருந்தாலும் சரி, சரித்திரத்தில் இழிவுபடுத்தப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, நேற்று உள்ள கதைகள்லாம் இன்றைக்கி வரலாறாக ஆக்கப்பட்டுருக்கு. அப்படி எதுவானாலும் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த எல்லா பெண்கள் அப்படின்னு சொல்லப்படும்போது பல பெண்கள்னால் ஒரு சில பெண்களை தவிர்த்துட்டு பல பெண்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் பல ஆண்களுடைய தொடர்புகளுக்கு உள்படுறாங்க. அது ஏன் அந்த பெண்கள் வந்து ஆண்களுக்கு இந்த மாதிரி தொடர்புகளுக்கு உட்படணும், அதை சொல்லுங்கள். அந்த பொண்ணுங்க ஆசைப்பட்டு ஒரு பஸ்ஸில் ஒருத்தவங்க இடிச்சிட்டாலோ பக்கத்தில் வந்து உட்காந்தாலோ கோவப்படக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க ஏன் தள்ளப்படுறாங்க, அவங்க ஏன் அப்படி ஆகிறாங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? அவள் அப்படி இவை இப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். சில குடும்ப பெண்களே குடும்பத்தில் சமையல் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாத பெண்களையே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவர் வெளியே போயிட்டாலும் அவங்கள வெளிப்போக்கில் இருந்து வரக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், அவங்க கணவர் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை தகப்ப வழியிலேயோ தாய் வழியிலேயோ உள்ள தொடர்பு சொந்தப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, இவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, படிதாண்டாதவங்களாக இருப்பாங்க, அவங்கள கூட இந்த தீய சக்தி உள்ள அந்த ஆன்மாக்கள் இழுத்துட்டு வந்து இவங்களோட அந்த உடல் உறவுகளை வைக்கக்கூடிய நிலைக்கு அவங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்களை வற்புறுத்தி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீர் வடிக்கும் பெண்களும் அதுக்கும் இந்த ஆன்மாக்கள் சம்பந்தங்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, எல்லாருக்குமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதை ஆன்மா இருக்குன்னு சொன்னால் நம்புகிறாங்களோ நம்மளையோ, அதே சமயத்தில் சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் நம்புவாங்க நம்மளையோ. ஆனால் எல்லா மதத்தர்களும் இப்போ ஜாதகம்ங்கிற ஒரு இதை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் பொருந்தி போகுது. பொருந்தி போகிறதுனால அவங்க கண்கொண்டா என்றைக்குமே கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க ஜாதகத்தை அவங்களே திறந்து நாலு இடத்துல கேட்கும்போதும் அதை அனுபவிக்கும் போதும் அந்த வாழ்க்கையில் துன்புறும் போதும் அவங்க இதுதான் சரி அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மனதார ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மக்களும். அப்படிப்பட்ட ஏற்றுக்கிட்ட மக்களுக்கு இந்த ஜாதக ரீதியாகவும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அப்போது வந்து ஜாதகமே கிடையாது, ஆன்ம ரீதி தான், ஆன்ம ரீதியை வச்சு சொல்கிற ஒன்று நடக்கும். அந்த மாதிரி முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் தெய்வ தொன்று புரிஞ்சு ஆத்மாத்தியமாக இறைவனோட பேசக்கூடிய தன்மையும் நிறையா பேர் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. ஆனால் கலங்கன நீரோடையாக இருக்காங்க வலிசு, தெளிவடைந்த நீரோடையா இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அது மாத்திரம் இல்லைம்மா, இந்த விஷயம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு என்னம்மா அப்படி அடுத்தடுத்து சொல்லிட்டு போகிறீங்க, பெண்களை பற்றி சொன்னி சொல்லலைன்னு நினைப்பீங்க, சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் புதன் ஒருத்தன் கெட்டு போயிட்டாலோ அந்த ஜாதகத்தில் வந்து பாவிகளோடு அந்த புதன் நீச்சப்பட்டிருந்தாலோ, அதே மாதிரி மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாலோ வக்கரப்பட்டிருந்தாலோ இவங்களுடைய அதாவது தீயவர்களுடைய பார்வை, ஏழாம் பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா,
தீயவர்கள் ஏழாம் பார்வையில் குறு பார்வைப்பட்டால் பாவிகளுக்கு நல்லவர்களுடைய பார்வைப்பட்டால் எப்படி நல்லவங்களோட கெட்டவங்க சேரும்போது அந்த கெட்டவங்களை திருத்துறதுக்கு குருவோடைய ஆதிக்கம் கிடைக்கிற மாதிரி, குருவோடைய செயல்கள் கிடைக்கிற மாதிரி, குருவோடைய பார்வை கிடைக்கிற மாதிரி குருவோடு சேரும்போது அந்த கெட்டவர்கள் மாறுபடுவாருங்க. அது மாதிரி இந்த புதன் கெட்டு போயிருக்கான் அப்படிங்கும்போது அந்த புதனை வந்து நல்லவர்கள் பார்வையிடும்போது சுக்கிரன் நட்பு பெற்றும் நல்ல ஒரு கிரகங்கள், நல்ல கிரகங்கள் குருவோடைய பார்வை படும்போது அவங்களுக்கு கெட்டுப்போன பெண்களுக்கு மிக பணக்கார கோடீஸ்வரனாக ஒருத்தராக வாழ்க்கை அளிக்கப்பட்டு அந்த பொண்ணைய நல்ல உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கிரகங்கள் அமைச்சு கொடுக்கும். அதே அந்த பொண்ணு வந்து எந்த விதமே காலசர்ப்ப தோஷத்தில் இதுப்பட்டு செவ்வாய் தோஷத்தில் அகப்பட்டு தோஷங்கள்னால் ஆளாக்கப்பட்டு புதன் ரொம்பவும் கெட்டு போயிட்டான், பாவி ஆயிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணுகள் வந்து எப்படி தான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அந்த பொண்ணுகளுடைய வாழ்க்கை ரொம்பவும் கேள்விக்குறியாயிரும். அதனால் எந்த பெண்களும் வந்து விரும்பி ஒரு பெண்கள் தவறுகள் செய்வதில்லை. தன்னுடைய உறவுக்காரர்கள் இறந்தாலோ அந்த மாதிரி அந்த இறக்குறதுக்கு இவங்க காரணமாக இருந்தாலோ ஜென்ம ஜென்ம ஜென்மமாகவே அந்த கணவர்களும் அந்த உறவுக்காரர்களும் மறுபிறவி எடுக்கும்போது இவங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அப்போ வந்து பல ஆண்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு உருவாகும். அப்படி ஒவ்வொரு ஆண்களையும் தொடர்பு கொள்ளும்போது அந்த இறந்தவங்க முன்ஜென்ம தொடர்பு உள்ளவங்க மாத்திரமே இவங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அப்படி தொடர்பு கொள்ளும்போது அந்த இடத்துலையும் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து உங்கள் கிரகத்தில் வந்து கெட்டு புதன் கெட்டுட்டான் அப்படின்னாலும் புதன் கெட்டுட்டால் அது மாத்திரம் ஆகாது. கண்ணு குருடா கைகால் விளங்காமல் சனி பகவான் கெட்டுட்டாலும் சரி, சனி பகவான் வந்து நீச்சப்பட்டாலோ பகப்பட்டாலோ அதே மாதிரி கைகால் நடக்க முடியாமல் கண்ணு இது இல்லாமல் இந்த தோல் நோய் அதே மாதிரி அந்த குழந்தைய பிறக்கக்கூடிய அந்த உறுப்பில் தொப்புள்ள இப்படி முக்கியமான பகுதிகளில் வந்து குறைபாடுகளும் ஏற்படும். புதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அதனால் புதனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணவும் நம்ம அதுக்குரிய காரியங்களையும் பண்ணணும். பண்ணால் மாத்திரம் அந்த புதனை நினைவூட்டி புதனுக்கு புதனுடைய இந்த நீச்ச காலகட்டங்களில் வந்து நம்ம அதுக்கு வந்து எந்த கோயிலுக்கு போகணும் வைக்கணும்னு ஒரு குருவை நாடி செயல்படணும். எவ்வளோ செலவு பண்ணுவோம் அதில் வந்து இதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு கடவுளுடையும் நவகிரகங்களுடைய அரவணைப்பை நமக்கு இது பண்ணலாம். இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாதகம் இதெல்லாம், ஆனால் அந்த காலத்தில் ஆன்ம ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்கள் அது ஆன்மாக்கள் இருக்குங்கிறத நீங்களும் உணரலாம். உணரக்கூடிய தன்மையை இந்த புதன் நீச்சப்பட்டவங்களாம் ரொம்ப ஆன்மாக்களை சந்தித்து பார்க்கலாம், பேசலாம். ஆனால் பல துன்பங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியது வரும். அதுக்கு நம்ம கட்டு போட்டு அவங்க பாதையில் பயணம் செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பெண்களை யாரும் கீழே விழுந்த பெண்களை நல்லா இருக்கிற பெண்கள் இழிவுபடுத்தி பேசாதீங்க. நல்லா இருக்கிற பெண்களை விழுந்த பெண்களும் இழிவுபடுத்தி பேசாதீங்க. பெண்களுக்குள் ஒற்றுமை கண்டிப்பாக இருந்தால் தான் விழப்போகிற பெண்களை பெண்கள் கைப்பிடித்து தூக்க முடியும். இருக்கிற பெண்கள் அந்த பெண்களுக்கு வழி, அதாவது வாழ்க்கை வழியை காட்டி விலகி போக முடியும். இதுதான் ஒரு பெண்ணாலேயே வாழ வைப்பா, பெண்ணாலேயே அழிவு உண்டுங்கிறது இதை சொல்கிறேன் நான். ஜெய் சியராம், ஹர ஹர மகாதேவ், வாழ்க வளமுடன்.